ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தா ரொம்ப போர் அடிச்சுருந்துச்சு. சரி, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண, வாடகைனா வெளியே போகலான்னு. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி டாக்டர் ராஜ்குமார் ரோடு பெங்களூரில் வந்து விவேகானந்தா காலேஜுக்கிட்ட ஒரு புது ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், சரி நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து கிளம்பி போனோம் அந்த ஹோட்டலுக்கிட்ட. அந்த ஹோட்டலுக்கிட்ட போனால் அந்த ஹோட்டல் பேர் வந்து ராமேஸ்வரம். ஏன் அந்த ஹோட்டலுக்கு ராமேஸ்வரம்னா, அந்த ஹோட்டலுடைய ஓனர் வந்து தீவிரமான அப்துல் கலாம் ஐயாவுடைய ரசிகர் அவர். அதனால தான் அந்த ஹோட்டல் பேருடைய வந்து ராமேஸ்வரம்னு வச்சுருக்கிறார். ஏன் ராமேஸ்வரம்னு வச்சுருக்கிறாங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா பிறந்திருக்கிற இடம் வந்து ராமேஸ்வரம். சரி, அந்த ஹோட்டலில் என்னத்தான் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பழையபடி இட்லி வடை தோசை தான் இருந்துச்சு. சரி, நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணோம், அங்கே ஒரு கேஐஓஎஸ்கே கியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருந்துச்சு. அந்த மிஷினில் மெனுவெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். சரி, அந்த மிஷினில் மெனுவெல்லாம் பார்த்துட்டு கீ சாம்பார் பட்டர் இட்லி ஒன்று ஆர்டர் பண்ணோம், கீ புடி மசால் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணோம். அந்த ரெண்டு ஆர்டர் பண்ணதுக்கு 268 ரூபா வந்துச்சு. சரி, நான் என்ன பிளான் பண்ண, இங்கே வேணாவா நம்ம டைரெக்டாக கவுண்டர்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு கவுண்டர்கிட்ட போய் நாங்கள் ஆர்டர் பண்ணால் வெறும் 186 ரூபாயிலே முடிஞ்சு. தயவு செஞ்சு ஏன்னா நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா அந்த மிஷின் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 67 ருபீஸ் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் டைரெக்டாக கவுண்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மணி சேவ் ஆகும். சரி, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இட்லி தோசை ரெண்டு ஆர்டர் பண்ணோம் இல்லையா, கீ சாம்பார் பட்டர் இட்லி, கீ புடி மசால் தோசை ரெண்டு ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாங்க, அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ ருசியாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, அந்த சாம்பார் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், தொட்டு அந்த தோசையிலேருந்து தொட்டு சாப்பிட்டா அந்த சாம்பார் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அதே போல் இட்லியும் நாங்கள் என்ன பண்ணோம், டேஸ்ட் பண்ணோம், இட்லியும் அந்த சாம்பார் டேஸ்ட் பண்ணோம், அதுவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி, நீங்களும் அந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. आपके सामने एक बड़ा सा रेड बटन है. दबा दिया, आगे बोलो.